வணக்கம் வெல்கம் டு வராகி கலர்ஸ் இன்னைக்கு நாம பண்ண போற டிஷ் சிக்கன் புதினா ட்ரை வாங்க சேனலுக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க புதினா ட்ரை சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் புதினா 1 கப் நறுக்கிய வெங்காயம் 1 கப் கொத்தமல்லி கருவேப்பிலை இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது ஆஃப் கேஜி சிக்கன் அதுக்கு 2 பட்டை லவங்கம் இதோட அரைக்கிறதுக்கு 2 கப் புதினா 1 கப் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா 2 பச்சை மிளகாய் இஞ்சி 1 துண்டு மிளகு 2 பட்டை லவங்கம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட் மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் பச்சை கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ நம்மளோட முடிக்கும் ரொம்ப நல்லது இதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அலசி வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுங்க நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதோட அந்த அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துடலாம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்களுக்கு இன்னும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நாங்கள் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டோம் அதனால 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதோட மிளகெல்லாம் கூட இருக்குது காரத்துக்கு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு நல்லா கிரீனிஷ் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் கிரேவியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை சிக்கன் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு எல்லாம் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி இறக்கிட வேண்டியது சூடான சுவையான
ड्राई चिकन रेडी நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ